பத்தாம் வகுப்பு அலகு ஒன்று வரலாறு முதல் உலக போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி: முதல் உலக போரின் இறுதியில் நிலை குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை? விடை: ஜெர்மனி, ஆஸ்திரிய ஹங்கேரி, உதுமானியர். இரண்டாவது கேள்வி: 19ஆம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது? விடை: ஜப்பான். மூன்றாவது கேள்வி: ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்ச கட்டம் என்று கூறியவர் யார்? விடை: லெனின். நான்கு: மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? விடை: அ, பதுங்கு குழி போர் முறை. கேள்வி எண் ஐந்து: பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை: பிரிட்டன். கேள்வி எண் ஆறு: பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? விடை: ரஷ்யா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டாஸ் ஆம் ஆண்டில் ஜப்பான் சீனாவுடன் வலுக்கட்டாயமாக போரிட்டது. விடை: 1894. இரண்டாவது கேள்வி: 1913 ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டாஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. விடை: லண்டன். மூன்றாவது கேள்வி: டாஸ் ஆம் ஆண்டில் ஜப்பான் இங்கிலாந்துடன் நட்பினை ஒப்பந்தம் செய்து கொண்டது. விடை: 1902. நான்கு: பால்கனில் டாஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. விடை: மாசிடோனியா. ஐந்து: டானென்பர்க் போரில் டாஸ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது. டானென்பர்க் போரில் ரஷ்யா பேரிழப்புகளுக்கு உள்ளானது. ஆறு: பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் டாஸ் ஆவார். கிளமென்சோ. ஏழு: டாஸ் ஆம் ஆண்டில் லொக்கர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 1925 ஆண்டு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஒன்று: துருக்கிய பேரரசு பால்கனில் துருக்கியர் அல்லாத பல இன மக்களை கொண்டிருந்தது. இரண்டு: துருக்கி மைய நாடுகள் பக்கம் நின்று போரிட்டது. மூன்று: பிரிட்டன் துருக்கியை தாக்கி கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியது. நான்கு: சூயஸ் கால்வாயை தாக்க துருக்கி மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. இவற்றில் சரியான கூற்று எது? விடை: ஆப்ஷன் இ, 1, 2, 4 ஆகியன சரி. கேள்வி எண் இரண்டு: கூற்று. ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான தொழிற்சாலை பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிலாந்தின் சந்தையை கைப்பற்றின. காரணம்: இரண்டு நாடுகளும் தங்கள் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. அ, கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி. அ, கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இ, கூற்று காரணம் ஆகிய இரண்டும் தவறு. இ, காரணம் சரி ஆனால் கூற்று தவறு. விடை: ஆப்ஷன் இ, காரணம் சரி ஆனால் கூற்று தவறு. மூன்று: கூற்று. ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்ட முதற்கட்ட முயற்சிகள் இரத்த களரியான போர்களில் முடிந்தன. காரணம்: சொந்த நாட்டு மக்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது. விடை: அ, காரணம் கூற்று ஆகிய இரண்டும் சரி. அ, கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. இ, கூற்று காரணம் இரண்டுமே தவறு. ஆப்ஷன் இ, காரணம் சரி ஆனால் கூற்று தவறு. விடை: ஆப்ஷன் அ, கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. பொருத்துக. ஒன்று: ப்ரௌஸ்ட்
லிடோவஸ்க் உடன்படிக்கை. சரியான விடை ரஷ்யாவும் ஜெர்மனியும். 2. ஜிங்கோயிசம். விடை இங்கிலாந்து. 3. கமால் பாட்ஷா. விடை துருக்கி. 4. எம்டன். விடை சென்னை. 5. கண்ணாடி மாளிகை. விடை வெர்சைல்ஸ். புவியியல் அலகு 1. இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. சரியான விடையை தேர்வு செய்க. 1. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். விடை ஆப்ஷன் இ 3214 கிலோமீட்டர். 2. பீகாரின் துயரம் என்றழைக்கப்படும் ஆறு எது? விடை ஆப்ஷன் இ கோசி. 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என டேஸ் அழைக்கப்படுகிறது. தீபகற்பம். 4. பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. விடை ஆப்ஷன் இ இலங்கை. 5. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் டேஸ். ஆப்ஷன் ஆ ஆனைமுடி. 6. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஸ். விடை ஆப்ஷன் இ பாங்கர். 7. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. விடை ஆப்ஷன் இ தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். பொருத்துக சாங்போ. விடை பிரம்மபுத்ரா. 2. யமுனை. விடை கங்கையாற்றின் துணை ஆறு. 3. புதிய வண்டல் படிவுகள். விடை காதர். 4. காட்வின் ஆஸ்டின் K2. விடை இந்தியாவின் உயர்ந்த சிகரம். 5. சோழமண்டல கடற்கரை. விடை தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. குடிமையியல் அலகு 1. இந்திய அரசியல் அமைப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது? ஆப்ஷன் இ இறையாண்மை, சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. கேள்வி எண் 2. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? விடை அ ஒரு முறை. 3. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? விடை ஆப்ஷன் அ வம்சாவளி. 4. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஆப்ஷன் இ சொத்துரிமை. 5. கீழ்காண்பவற்றில் 1. அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. விடை ஆப்ஷன் இ பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். கேள்வி எண் 6. பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் இ அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. கேள்வி எண் 7. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? விடை ஆப்ஷன் இ தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். கேள்வி எண் 8. நமது அடிப்படை கடமைகளை டேஸ் இடமிருந்து பெற்றோம். விடை இ ரஷ்யா அரசியல் அமைப்பு. கேள்வி எண் 9. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? விடை ஆப்ஷன் இ சட்டப்பிரிவு 360. கேள்வி எண் 10. எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 1. சர்க்காரியா குழு. 2. ராஜமான்யர் குழு. 3. M.N. வெங்கடாச்சலையா குழு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. விடை ஆப்ஷன் ஆ 1 மற்றும் 2. கோடிட்ட இடத்தை நிரப்புக.
ஒன்று, முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஸில் தோன்றியது. விடை, அமெரிக்க ஐக்கிய நாட்டில். இரண்டு, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்தா சென்கா. மூன்று, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. விடை, 1949 நவம்பர் 26. கேள்வி எண் 4, டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. விடை, நீதி. 5, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. 51A. பொருத்துக குடியுரிமை சட்டம். விடை, 1955. 2, முகவுரை. விடை, ஜவஹர்லால் நேரு. 3, குறு அரசியலமைப்பு. விடை, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 4, செம்மொழி. விடை, தமிழ். 5, தேசிய அவசர நிலை. விடை, 1962. பொருளியல் அலகு 1, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, ஓர் அறிமுகம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1, ஜிஎன்பியின் சமம். விடை, ஆப்ஷன் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். கேள்வி எண் 2, நாட்டு வருமானம் அளவிடுவது. விடை, ஆப்ஷன் இ, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. 3, முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. விடை, ஆப்ஷன் அ, வேளாண்மை. 4, டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். விடை, ஆப்ஷன் அ, மதிப்பு கூட்டு முறை. 5, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? விடை, ஆப்ஷன் இ, பணிகள் துறை. 6, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஸ் 100,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. விடை, ஆப்ஷன் அ, 92.26. 7, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். விடை, ஆப்ஷன் இ, 2வது. 8, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும். விடை, ஆப்ஷன் அ, 65. 9, கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? விடை, ஆப்ஷன் இ, கூலி கொள்கை. 10, இந்திய பொருளாதாரம் என்பது? விடை, ஆப்ஷன் அ, வளர்ந்து வரும் பொருளாதாரம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறையாகும். விடை, வேளாண்மை. 2, டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். விடை, பொருளாதாரம். 3, இரண்டாம் துறையை வேறு விதமான டேஸ் துறை எனலாம். விடை, தொழில்துறை. பொருத்துக. 1, மின்சாரம் அல்லது எரிவாயு மற்றும் நீர். விடை, தொழில்துறை. 2, விலை கொள்கை. விடை, வேளாண்மை. 3, ஜிஎஸ்டி. விடை, பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. 4, தலா வருமானம். விடை, நாட்டு வருமானம் அல்லது மக்கள் தொகை. 5, சி பிளஸ் எல் பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். விடை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்ன குழந்தைகளே, இந்த 4 பாடத்திற்கான 1 மார்க் குவஸ்டியன்ஸ் எல்லாருமே படையுங்க. நன்றி.